Hello viewers, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Poco X3 Pro ஓட unboxing and full review பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு இப்பதான் முதல்ல வரீங்கனா மறக்காம இந்த subscribe பட்டன் கிட்ட கூடவே இருக்கிற bell icon-ஐ press பண்ணீங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் நம்ம unbox பண்ண போற Poco X3 Pro. Box வந்து as usual வந்து black and yellow கொடுத்திருக்காங்க. So பின்னாடி வந்து அந்த box ஓட அந்த phone ஓட specifications வந்து கொடுத்திருக்காங்க. So நம்ம வந்து லேட் பண்ணாம box open பண்ணிரலாம். Box la pathina starting la avanga Poco open onnu kuduthirukanga adala enna irukku nu paapom adala vandu sim ejector tool onnu irukku adha nam oorama vechiralam ulla pathina namakku tpu case onnu irukku matha branding la edhume kudukra mari pinnadi tpu case la edhum names edhume illa plain ah kuduthirukanga adhu romba oru nalla vishayam so nama phone ah veliye eduthiralam ரொம்பவே அட்டகாசமா இருக்கு ஃபோன் நல்ல ஒரு கிரிப்பியான ஒரு ஃபீல் கிடைக்குது சோ நம்ம இத நம்ம ரெண்டாவது பாப்போம் வேற என்ன பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தறலாம் பாக்ஸ் கண்டென்ட் பார்க்கையில இப்போ இதுல வந்து டேட்டா கேபிள் கொடுத்திருக்காங்க டைப் சி கேபிள் தான் USB to type C ஒயிட் கலர் கொடுத்திருக்காங்க உள்ள வந்து நமக்கு ரெட் கலர் கொடுத்திருக்காங்க இது வந்து 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதல கொடுத்திருக்காங்க இதுவே ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் இதுலயே வந்து நமக்கு கொடுத்த பாக்ஸ்லயே வந்து கொடுத்திருக்காங்க சோ நம்ம அது ஓரமா வச்சிரலாம் இதல கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் பக்கமா வந்து நமக்கு 20 மெகாபிக்சல் கான கேமரா வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க லெஃப்ட் சைடு பாத்தீங்கனா வந்து சிம் எஜெக்டரிங் குள்ள போர்ட் கொடுத்திருக்காங்க பின் பக்கமா நமக்கு நாலு கேமரா கொடுத்திருக்காங்க ஒரு ஃபிளாஷோட ஆஸ் யூஷுவல் பின்னாடி எல்லா மொபைல்ஸ்லயும் கொடுக்குறாங்க போக்கோ அப்படின்றவங்க பிராண்டிங்க பெருசா கொடுத்திருக்காங்க ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் பவர் பட்டன் அண்ட் வால்யூம் லாக்கர் கீ வந்து கொடுத்திருக்காங்க ஸோ இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைடில் தான் ஸோ நம்ம பூட்டப் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணோன்னா நம்ம செட்டிங்ஸில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ நம்ம இனிஷியலாக இதில் வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நம்ம ஃபஸ்ட் செட் பண்ணிடலாம் ஃபஸ்ட் பின் நம்ம போட்டுட்டு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது எப்படி ஸ்பீடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இதில் செக் பண்ணி பார்த்துடலாம் ஸோ நம்ம இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து செட் பண்ணி முடிச்சாச்சு ஸோ அது எப்படி ஸ்பீடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு சைடில் யூஸ் பண்ணுறதுக்கு ஆனால் அது வந்து போக போக நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது யூஸ் பண்ண பிகாஸ் நான் யூஸ் பண்ணுற ஃபோன் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் எனக்கு அந்த மாதிரி இருந்தாலும் பிடிக்கும் அது ஒரு ஒருத்தவங்களோட யூசேஜ் பொறுத்து இருக்குது ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி பிடிக்கும் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா செட்டிங்ஸில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம போக்கோ X3 ப்ரோ வந்து இனிஷியலாக வர்றப்பே வந்து MIUI 12 வெர்ஷனில் தான் வந்து வருது அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் MIUI 12 வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 128 வேரியன்ட் நம்ம டிவைஸோட நேம்ஸ் வந்து அதில் நம்ம வச்சுக்கலாம் இது வந்து ஆண்ட்ராய்டு 11 வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இப்போ வர முக்காவாசி ஃபோன் எல்லாமே இப்போ ரிலீஸ் ஆகிறது எல்லாமே ஆண்ட்ராய்டு 11 தான் வருது இதோட பாடி டைமென்ஷன்ஸ்னு பார்க்கையில் 165.3 × 76.8 × 9.4 mm கொடுத்துருக்காங்க இதோட வெயிட்டுன்னு பார்க்கையில் 215 grams வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த மொபைல் வாங்குறப்பே வந்து ஒரு சிஸ்டம் அப்டேட் ஒன்று வருது அந்த அப்டேட் நீங்கள் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிம் ஸ்லாட்ஸ்ன்னு பார்க்கையில் இதில் வந்து ஹைப்ரிட் டுவெல் சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க நானோ ஸ்லிம் அண்ட் டுவெல் ஸ்டாண்ட்பை கொடுத்துருக்காங்க IP53 கொடுத்துருக்காங்க டஸ்ட் அண்ட் ஸ்ப்ளாஷ் ப்ரொடெக்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஒரு ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் ஸ்ப்ளாஷ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிறது ஒரு அட்டகாசமான விஷயம்னு சொல்லலாம் இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம வந்து என்னென்ன மாதிரி நம்மளுக்கு செட் பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம மோட்ஸ் இதை செட் பண்ணிக்கலாம் பட் டிஸ்பிளே வந்து லைட் மோடில் இருக்கும் கொஞ்சம் டார்க் மோடில் மாற்றினாலும் மாற்றிக்கலாம் ரொம்ப ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து டார்க் மோடு தான் வந்து விரும்புகிறாங்க ஸோ அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்தான் பில்ட் குவாலிட்டின்னு பார்க்கையில் போக்கோ இதில் வந்து ரொம்பவே அட்டகாசமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும்
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோன்னா நம்ம வாங்குறப்போ வந்து 60 Hz தான் வந்து ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கும். உங்களுக்கு 120 Hz வேணும்னா நீங்கள் 120 Hz நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் ஃபான்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு அட்டகாசமான விஷயம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு கொரில்லா கிளாஸ் 6 வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து பிளாஸ்டிக் தான், கிளாஸ் கிடையாது. அது ஒரு பெரிய ட்ராபேக் தான். ஏன்னா இப்போ வந்து வர்ற முக்காசி ஃபோன்ஸில் வந்து புது புது டெக்னாலஜிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் போக்கோ வந்து இதில் எதுலேயுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல. உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு கிரிப்பியான ஒரு ஃபீல் தருது. அது ரொம்ப ஒரு அட்டகாசமான ஒரு விஷயம்தான். ஸோ நம்ம எல்லாமே ப்ரோஸ் சொன்னாலுமே இதில் வந்து கான்சன் பார்க்கையில் இது டிஸ்பிளேயில் வந்து IPS LCD டிஸ்பிளே கொடுத்துட்டாங்க 120Hz. இது வந்து அவங்க AMOLED கொடுத்துருக்கலாம், எதனால் வந்து அவங்க கொடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ வந்து இதில் AMOLED டிஸ்பிளே மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபோனை அடிச்சுக்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்பெக்கோட கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா Snapdragon 860 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர். இதோட டிஸ்பிளே சைஸ்னு பார்த்தோன்னா 6.67 inch. அப்புறம் இது வந்து லித்தியம் பாலிமர் பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. 5160 mAh ஒரு பேட்டரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு அட்டகாசமான ஒரு விஷயம் தான். நல்ல ஸ்டாண்ட்பை இருக்கும். ப்ரொடெக்ஷன்னு பார்க்கையில இதில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 6 வந்து கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1080x2400 pixels வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. அப்புறமேட்டு இதோட GPUன்னு பார்த்தீங்கன்னா Adreno 640 கொடுத்துருக்காங்க. CPU பார்த்தீங்கன்னா ஆக்டோகோர் ப்ராசஸர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு அட்டகாசமான ஒரு விஷயம்தான். சவுண்ட்ஸ்ன்னு பார்க்கையில லவுட் ஸ்பீக்கர்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ரெண்டு சைடுமே வந்து ஒர்க் ஆகும். கேமரான்னு பார்க்கையில் நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அதில் கொஞ்சம் மோட்ஸ் தான் யூஸ் பண்ணேன் ஆக்சுவலி. ஆனால் நீங்கள் ஏகப்பட்ட மோட்ஸ் இருக்குது. கேமராவும் அட்டகாசமாக இருக்குது. ஒன்றும் அதில் ஒன்றும் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ஸோ அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்தான். போக்கோ அந்த இடத்துல நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் சூப்பரான ஒரு மொபைல் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்தான். இதில் வந்து சென்சார்ஸ்ன்னு பார்க்கையில் ஆக்சலரோமீட்டர், கைரோ, ப்ராக்சிமிட்டி, காம்பஸ், ஃபிங்கர் பிரிண்ட், சைட் மவுண்டட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேண்டோன் பிளாக், ஃப்ராஸ்ட் ப்ளூ, மெட்டல் ப்ரான்ஸ்ன்னு 3 colors வந்து அவைலபிளாக இருக்குது. சார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 0.99 weight per kg இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டுன்னு பார்க்கையில் 102 பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்து 453,223 ஸ்கோர்ஸ் இருக்குது. ரொம்ப ஒரு அட்டகாசமான நல்ல ஸ்கோர் தான். இப்போ நான் எடுத்திருக்க கேமரா சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ அந்த கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். இது வந்து எல்லாமே இந்த மொபைல் எடுத்தது தான். ஸோ இதோட குவாலிட்டி அண்டு கான்ட்ராஸ்ட் அதெல்லாம் எப்படி இருக்குது, டைனாமிக் ரேஞ்செல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இதுலேருந்து நான் ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருக்கேன். அந்த வீடியோ ஒன்று பாருங்கள். ஸோ எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட வீடியோ குவாலிட்டி பாருங்கள். 4K சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த ரெசல்யூஷன்ஸ், அந்த டைனாமிக் ரேஞ்ச், அந்த கான்ட்ராஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் எப்படின்னா இந்த ஃபோன் வந்து ரொம்பவே ஒரு சூப்பர் ஃபோன் தான் சொல்லணும். ஏன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேட்டரி, நல்ல ஒரு சார்ஜிங் கெப்பாசிட்டியோடு வர்றதுனால இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ இதே மாதிரி இன்னொரு அன்பாக்சிங் வீடியோவோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.